ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சூப்பராக, நம்மளே சுலபமாக செஞ்சிடலாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அரைக்கப் போல் வந்து கடலைப்பருப்பை வந்து வெறும் வானலில் வந்து மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வாசமும் மணமாகவும் வந்துட்டு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதுக்கப்புறமா அதே வானலில் ஒரு கப்புக்கு வந்து நம்ம உளுந்தப்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பையும் நல்லா வந்து வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்லா பொறு பொறுன்னு வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரும் பாருங்கள். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதை வந்து பருப்பு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, கடலப்பருப்பு, அதுலேயே வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். இதுவுமே நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் எதுக்குமே எண்ணெய் சேர்க்கலைங்க, நம்ம வெறுமனை தான் வந்துட்டு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். இப்போ அதையும் வந்து நல்லா வறுத்தோன்னா வந்து சட சடன்னு பொரியிற சவுண்டு கேட்கும். தீஞ்சிடாமல் வந்து சிம்மலே வச்சுட்டு அதையும் வறுத்துட்டு எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதுலேயே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு ஆறு வந்து வரமிடகாங்க, அதையும் நம்ம வந்து அதே வானலில் வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து காரம் இன்னும் நல்லா தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே வந்து காரம் சரியாக இருக்கும் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டு நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து வறுத்தோம் இல்லையா, அதே வானலில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுப்புலலாம் வைக்கக்கூடாதுங்க, சும்மா நார்மலாகவே வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கொட்டி ஆற விட்டுறலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்து ஆறட்டும். இப்போ வந்து நல்லாவே எல்லாமே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் குற குறன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு குறை குறைன்னு அரைச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டாக இருக்குது இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொடிக்கு தேவையான உப்பு, அதாவது அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சால்ட்டு, அதோடு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைச்சிக்கணும். இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமேட்டு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சிம்பிளான வந்து இட்லி பொடி தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதிர் பக்கத்துக்கான கேள்வி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான பதிலாக சொல்லிவிட்டு ப்ரைஸஸை வின் பண்ணுங்கள்.